ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறேன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேலைவாய்ப்பு தகவலுக்கான வீடியோக்களை தொடர்ச்சியாக பெறதுக்கு அஃபிஷியல் டெலகிராம் லிங்க் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுற பட்சத்தில் அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு மூலமாக வந்திருக்க ஒரு சின்ன வேலைவாய்ப்பு நல்ல வேலைவாய்ப்பு தகவல் கூட சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். என்ன தகுதிகள் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ், என்ன அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு, எப்படி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி இது எந்த மாவட்டத்துக்கான வேகன்சியாக வெளிவந்திருக்கு, அதே மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் ரொம்ப ஷார்ட்டாக பேசியிருக்கேன். வாங்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பு தகவலுக்கான அஃபிஷியல் மோட்டிவேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட பட்சத்தில் அதை கிளிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு தகவலுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த பிடிஎஃப் லிங்கில் தான் இருக்குது. அப்ளை பண்ணுற விரும்புகிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஸோ இதுதாங்க அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வேகன்சி கிட்ட வெளியே வந்திருக்கு. இதில் வந்து ஒரு வேகன்சியாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் அப்படின்ற காலி பணி இடத்துக்கான ஒரு வேகன்சியாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போங்க. பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பணித்தன்மை உயரதி அலுவலர்கள் திட்ட பணிகளை ஆய்வு செய்து வெளி செல்லும் போது ஈப்பு ஓட்டுதல் பணி. ஊதியம் பார்த்திங்கன்னா 19,500 ரூபாயிலேருந்து 62,000 ரூபாய் வரைக்கும் வரும்ன்றதாக சொல்லியிருக்காங்க. இது நல்ல விதமான சேலரி. இதுக்கான வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து, பொதுப்பினர் 30, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 8 வேகன்சி இருக்குது. இன சுழற்சி பேஸில் கம்யூனிட்டி பேஸில் ஸ்பிளிட்டப் அவங்க கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிட்டு உங்கள் கம்யூனிக்கிட்டிக்கானதை அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா மினிமம் 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து அவங்க லிமிட் பண்ணல. ஸோ 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே 8th மேலே எதை படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 18 ஜனவரி 5:45 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது இன சுழற்சிக்கான பேஸில் ஃபில்ஃபில் பண்ணுவாங்கன்றதை அதை செக் பண்ணுங்கள். இது ரிஜிஸ்டர் போஸ்டில் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வரலட்சி பிரிவு தரைத்தளம் மாவட்ட ஆட்சியர் அரங்கம் திருப்பத்தூர் 635-6001 இந்த விலாசத்துக்கு ஜனவரி 18ஆம் தேதி 5:45 மணிக்குள்ளே அவங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டையும் பார்த்துருவாங்க. இதுதாங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. விண்ணப்பதாரின் பெயர், ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆடா பெண்ணா திருநங்கையா அதை மென்ஷன் பண்ணுங்கள். பிறந்த தேதி, ஏஜ், ஏஜ் பார்த்தீங்கன்னா July 1st என்ன ஏஜுன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், லைட் மோட்டர் வெஹிக்கிள் வந்து கம்பல்சரி இருக்கணும். வாகனம் ஓட்டும் முன் அனுபவம் அது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களோட அட்ரஸ், தொலைபேசி எண், மெயில் ஐடி, மதம் மற்றும் உட்பிரிவு பிசி எம்பிசி அந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டியை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எஸ்சிஎஸ்டி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாள் இராணுவ வீரர், ஆதரவற்ற விதவைகள், ஆர் கணவரால் கைவிடப்பட்டோர் அது மாதிரி ஏன்னா முன்னுரிமை இருந்தாலோ, இல்லைனா முன்னாள் இராணுவ வீரர் அது மாதிரியான நீங்கள் வந்து எவிடன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை சப்மிட் பண்ணுற பட்சத்தில் அதுக்கான முன்னுரிமை நீங்கள் அடைய முடியும். இந்த அப்ளிகேஷனை கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டுநர் உரிமத்தோட ஃபோட்டோ காப்பி, அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதனா இருந்ததுனா அதையும் என்க்ளோஸ் பண்ணுங்கள். ஜெராக்ஸ் காப்பி. நெக்ஸ்ட்டு உங்களோட டிசி மற்றும் கல்வி சான்றிதழ், 8th பாஸ் பண்ணதுக்கான ப்ரூஃப் இதில் என்க்ளோஸ் பண்ணி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோ காப்பியும் வைங்க. முன்னுரிமை எனக்கு வரீங்கன்னா அதோட காப்பி இதில் வச்சு அப்ளை பண்ணுற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தேவைப்படாத பட்சத்தில் வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சென்றிடணும். அதனால் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.